ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது கண்டிப்பாக வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து 12th ரிசல்ட் முடிச்சுட்டு 12th பசங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 2020-2021க்கான மாணவர் சேர்க்கைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெப்சைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் யாராவது 12th பசங்க இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது 12th பசங்க இருக்கலாம். ஆனால் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பே பண்ணி ப்ரைவேட்டில் படிக்கிறத விட பணம் பே பண்ணாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிளானில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதனால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோவில் போவோம், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் வந்து நேற்றுக்கு தான் தமிழகம் முழுவதும் 12th ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 12th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான அட்மிஷன், அதாவது 2020-2021க்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாலிடெக்னிக் இந்த ரெண்டுமே இருக்குது. பட் தனியாருக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து 4 புதிய வெப்சைட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு சார்ந்த கல்லூரி மட்டும்தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 109 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, 51 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. 2020-2021க்கான அட்மிஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 4 வெப்சைட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tmgase.in அப்படிங்கிற வெப்சைட்டு. ரெண்டாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா tndceonline.org அப்படிங்கிற வெப்சைட்டு. tngptc.in நான்காவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா tngptc.com அப்படிங்கிற ஒரு 4 வெப்சைட்டு தான். ஸோ இந்த 4 வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டகரி வைஸாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனி வெப்சைட்டு, அது போக பாலிடெக்னிக் வந்து தனி வெப்சைட் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்டிவில் கூட இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் ஷோ ஆகாது. பட் அதுலேயும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியல, லாகின் பண்ண முடியல. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜூலை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அப்போ ஸோ இதுக்கும் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்காக அவங்க வந்து 2 நம்பரை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன நம்பருன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 044-2235-1014 அப்படிங்கிற ஒரு நம்பரு. ஸோ அடுத்து ரெண்டாவது நம்பர் என்னென்னா 044-2235-1015 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்னாலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் 12th பசங்களுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில், இல்லை நீங்கள் 12th படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து காலேஜுக்கு வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படலாலும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பணம் பே பண்ணி ப்ரைவேட் காலேஜில் படிக்க முடியாத சில மாணவ மாணவிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளாக இருக்கும். நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பணமும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கங்க யாராவது வந்து 12th பசங்க இருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டு பசங்க யாராவது வந்து 12th முடிச்சுட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் சார்ந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பாலிடெக்னிக் வந்து சேர்த்து விருப்பப்படுறீங்களா? ஸோ அப்படி விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைன்னா பாலிடெக்னிக் அப்படிங்கிற மாதிரி எந்த டிகிரியில் படிக்க வைக்கலாம், அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேலும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவல் மூலமாக நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.